வணக்கம், நான் ஐஸ்வர்யா. ஸோ ஃபார்ச்சுனேட் லேர்னிங் லேர்னர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கம்பேக் வீடியோ மாதிரி தான் ப்ரொவைட் பண்ண போறேன். ஸோ வை நோ வீடியோஸ் ஃபார் லாங் டேஸ், நேத்தே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கான ரீசன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய லான்ச் வந்து பண்ணிடலாம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து எந்தெந்த மாதிரி நம்ம இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க போறோம் அப்படின்றத நான் கிளியராக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், பட் ரீசன் வேணும் இல்லையா? ஸோ ஏன் இந்த டிலே ஆச்சு அப்படின்றதுக்கான ரீசன் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணனா ஒரு ரீசனபிளா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஒரு ஷார்ட் வீடியோ தான், அண்ட் வரக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்றதும் நான் உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ரீசன் ஏன் நான் வந்து ஒரு மாதம் டிலே ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஏன் இவ்வளோ பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா, நிறைய லேர்னர்ஸ் வந்து கண்டினியூஸா பின்னாடி வந்து புஷ் பண்ணிட்டே இருந்தீங்க, மேம் எப்போதான் அடுத்த வீடியோ போடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு கேட்க வந்துட்டீங்க. ஸோ உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய முயற்சி, என்னுடைய ஒரு உழைப்பு இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஃபீல்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஸோ வீடியோஸ் அப்லோட் பண்றது வந்து ஃப்ரம் தி பிகினிங், அந்த இனிஷியேட்டிவ் அந்த ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கிறதுல இருந்து ரெக்கார்டிங் அப்லோடிங் எல்லாமே வந்து நானே தான் பண்றேன். ஸோ அதனால இட் வில் டேக் லாங் டைம். நம்ம வந்து ஒரு 1 hour வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 2 அல்லது 3 மணி நேரமாவது ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் செய்யறதுக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு டூ தட். பட் இருந்தாலுமே இந்த டிலே வர்றதுக்கு காரணம், முக்கியமான ஒரு காரணம், இதுக்கு முன்னாடி நம்ம டிலே பண்ணியிருக்கோம், ஆனா இந்த அளவுக்கு ஒரு லென்த்தியான டிலே நிச்சயமா இருந்திருக்காது. அட்லீஸ்ட் நான் ஏதாவது ஒரு ரீசனபிளா ஒரு 10 days ஒன்ஸ் அது வீடியோ சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஏன் இந்த டிலே அப்படின்னா, லாஸ்ட் மந்த் வந்து வி ஹவ் பீன் அஃபெக்டட் வித் கோவிட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான். ஸோ இனிஷியலா வந்து எல்லா விதமான சிம்டம்ஸ் எனக்கு தான் இருந்தது. ஸோ ஐ தாட் நான் தான் வந்து விக்டிமா மாறி இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு ரிசல்ட் நெகட்டிவ் வந்துட்டு, வீட்டில் அவருக்கு வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ அதனால ஃபுல்லா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபுல் குவாரண்டைன்ல இருக்கணும். அண்ட் வி போத் வேர் லைட்லி அஃபெக்ட், ரொம்ப கஷ்டப்பட்டும் சொல்ல முடியாது, பட் மென்டலி வி வேர் லிட்டில் பிட் அஃபெக்டட். பட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, ஸோ அதனால சீக்கிரமா வெளியில வந்துட்டோம். அண்ட் சின்ஸ் அவருக்கு எனக்கு எல்லா விதமான சிம்டம்ஸ் அண்ட் லைக் கோவிடால வரக்கூடிய எல்லா விதமான அவுட்கம்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே எனக்கும் இருந்தது. பட் ரிசல்ட் வாஸ் நெகட்டிவ். ஸோ அது ஏன் எதுனாலும் தெரியல. ஸோ நானுமே ஃபுல்லாவே வந்து தனியாவே இருந்து அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனுடைய லைக் என்னோட ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், தேர் வில் பி சம் சேஞ்சஸ். ஸோ சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் லைட்டா வந்தது, அதுக்கப்புறமா கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வெளியில வந்தாச்சு. அண்ட் யூ ஆல் நோ வெரி வெல் தட் ஐ வாஸ் டேக்கிங் கிளாஸஸ் இன் அன் அகாடமி பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னால் எந்த விதமான கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ண முடியல. அண்ட் தென் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே நீட் டு கம்ப்ளீட் தி டார்கெட். ஸோ எல்லா விதமான இதுவுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக பிஸியாகவே போயிடுச்சு. அண்ட் தென் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன் அக்டோபர் 1 உங்களுக்கு நான் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இன்னைக்கு டேட் 7 நினைக்கிறேன். ஸோ 1 to 7 வரைக்கும் இந்த 6 டிலே எப்படி நடந்துச்சுன்னா, சத்தியமாக என்னால் நடக்கல, இயற்கை சதி பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா வந்து லைக் நிறைய விதமான விஷயங்கள். ஸோ அதனால அதுக்கு நம்ம முன்னாடி ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இனிமேல் கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அண்ட் இன்னொரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, இன்னைக்குலேருந்து லைக் அக்டோபர் நவம்பர் அண்ட் டிசம்பர் 3 வந்து கண்டினியூஸ்லி ஐம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் அவர் சேனல். பிகாஸ் ஐ டூக் அ லிட்டில் பிரேக் ஃப்ரம் தட் பிளாட்ஃபார்ம் அன் அகாடமி. லைக் நான் வந்து டிசம்பருக்கு அப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன், பட் கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு 3 வந்து நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஐ நீட் டு கான்சன்ட்ரேட் ஆன் சம் அதர் திங்ஸ், சம் அதர் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு எனக்கு. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் இந்த ஆன்லைன் டீச்சிங்ல இருந்து கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். பட் அந்த பிரேக் வந்து என்னுடைய பர்சனல் விஷயத்துக்கும் நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அட் தி சேம் டைம் ஐ நீட் டு டூ சம் ஜஸ்டிஸ் டு யூ ஆல்சோ. ஸோ செல்ஃப் லேர்னர்ஸ் நிறைய பேருக்கு வந்து என்னோட வீடியோஸ் மூலியமா மோட்டிவேட் ஆயிருக்கீங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து நம்ம ப்ராப்பரா கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்பிக்கை கொடுத்துட்டு அந்த நம்பிக்கை அப்படியே கைவிட்டுற கூடாது இல்லையா? ஸோ கண்டிப்பா நான் வந்து சொன்ன மாதிரி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கு நிச்சயமா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதுக்கு வந்து இந்த 3 வந்து நான் எடுத்துக்க போறேன். ஸோ அது நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், சில டிஸ்கஷன்ஸ் உங்ககிட்ட பண்ண வேண்டியதா இருக்கு, அதுவும் நம்ம பண்ணுவோம். அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கீழே வந்து கொடுங்க, ஸோ தட் நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஒரு ப்ரீமியர் ஷோ மாதிரி தான் நான் டெலிகாஸ்ட் பண்ண போறேன். ஸோ தட் லைவ்ல இருக்கிற மாதிரி இருக்கும்.
நீங்க பாருங்க அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு அப்பவே கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் மீ லைக் கம்யூனிகேட் பண்ணல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ நம்ம அடுத்த ஸ்லைட்க்கு மூவ் பண்ணலாம் ஸோ அப்கமிங் வீடியோஸ் அப்படின்றது ஸோ ரீசன் ஏன்னு சொல்லிட்டேன் எதனால் டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லியாச்சு இதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபார்ச்சுனேட் லேர்னிங் சேனல் நம்ம எப்படி கொண்டு போக போறோம் லைக் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு அந்த பிளான்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நினைச்சபடி நடந்துச்சுன்னா எண்ணங்கள் செயலாக மாறினால் ரொம்பவே சந்தோஷம் ஸோ அந்த பிளெஸிங்ஸ் நமக்கு கண்டிப்பா வேணும் அட் தி சேம் டைம் நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட ஐ தாட் லைக் ஒரு விஷயத்தை நம்ம கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தாட் இருக்கு ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நான் வந்து ஐஸ்வர்யாஸ் ஐஏஎஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸ் இன் தமிழுக்காக ஒரு சேனல் வந்து லைக் ஒரு August 3 ஐ திங்க் அந்த டைம் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அண்ட் அதுலயுமே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல ஸோ நம்ம நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கு அப்புறமா சரி ஓகே நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் எஜெண்டா எல்லாத்தையும் போட்டாச்சு வீடியோ 1, 2, 3 எல்லாம் என்னென்ன டைட்டில் இருக்கணும் அப்படின்ல எல்லாத்தையுமே கிளியரா போட்டாச்சு பட் எக்ஸிகியூஷன்ல தான் வந்து செய்ய முடியாம போயிடுச்சு ஸோ அண்ட் தென் ஐ தாட் இது நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபார்ச்சுன் லேர்னிங்ல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் அண்ட் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு கூட பாத்தீங்கன்னா அப்கமிங் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் பட் அது எல்லாத்தையுமே வந்து நிறைய பிளான்ஸ் மைண்ட்ல இருக்கு ஸோ என்ன மாதிரியான பிளான் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு நான் அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறேன் அண்ட் இப்போ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்றேன் ஸோ உங்களுக்கு அது ஓகேவா இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கொடுங்க இல்ல லைக் வேற ஏதாவது பிளான் நம்ம பண்ணலாம் மேம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கமெண்ட்ல கொடுங்க ஸோ உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காக மட்டுமே தான் இந்த 3 மாதங்கள் ஸோ 3 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட்டா என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்டான லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் என்ன கம்ப்ளீட் ரிவ்யூ தமிழ்ல வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஸோ அது கம்ப்ளீட் பண்ணனா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா என்னுடைய ப்ரிப்பரேஷன் டைம்ல இருந்து எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் அந்த விஷயம் எனக்கு இப்போ செயல்படுது லைவ்ல இருக்கு அப்படின்ட்டு நம்புறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஏன் இந்த அளவுக்கு சந்தோஷமா ஃபீல் பண்ற லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் அப்படின்னா லைக் இந்தியன் பாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லைக் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான் பட் அட் தி சேம் டைம் இந்தியன் பாலிட்டி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க அண்ட் தென் அவங்க பதவிக்கு வரும்போது மற்ற எல்லா சப்ஜெக்ட் ஜியாகிரபியா இருக்கட்டும் ஹிஸ்டரியா இருக்கட்டும் இதெல்லாமே நம்ம டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு கேட்டா கண்டிப்பா இல்லை மேபி நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பேசும் போதோ இல்ல ஸ்பீச் கொடுக்கும் போதோ ஒரு மேற்கோளா காட்டுவதற்காக வேணா நம்ம அதை பயன்படுத்தலாம் ஆனா இந்தியன் பாலிட்டி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல தினசரி நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா நிச்சயமா இருக்கும் அப்ப அது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்பவே உந்துதல் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா ஜல்லிக்கட்டு விஷயம் நடக்கும்போது அந்த இஷ்யூவை சால்வ் பண்றதுக்கு நமக்கு லோக்கல் கவர்மெண்டோடைய பவர்ஸ்ல அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் அதுக்கான ஒரு விஷயம் இருக்குன்றது பாலிட்டி நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் நிறைய லாயர்ஸ்க்கு கூட தெரியல பட் இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பை கிளியரா படிச்சவங்களால அது கண்டிப்பா வந்து சொல்ல முடிஞ்சிச்சு ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் சொல்யூஷன் இருக்கு இந்த இடத்துல இருக்கு அப்படின்றத எடுத்து சொல்றதுக்கு அளவுக்கு நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் ஏன்னா நம்ம நிர்வாகத்துக்கு போக போறோம் அந்த நிர்வாகம் அப்படின்றது வந்து லைக் எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறது அப்படின்றது மாதிரிக்கும் இல்லாம அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு அந்த தென் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமையணும்ன்றதுக்காக தான் இது ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி வர்றதுக்காக நான் கொண்டு வந்தேன் ஸோ நல்லபடியா ஆரம்பிச்சோம் நல்லபடியா போயிட்டு இருக்கு அண்ட் நல்லபடியா அது கம்ப்ளீட் ஆகும் நினைச்சபடி அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கையும் இருக்கு ஸோ நம்மளுடைய இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய எஜெண்டா ஸ்டைல் என்ன அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே வந்து லட்சுமிகாந்த் பாலிட்டி தான் அது கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக அதுதான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் லைக் அன்னக்கரையும் பிளாட்ஃபார்மில் கூட பார்த்தீங்கன்னா நான் என்டையர் டெக்ஸ்ட் புக்குமே வந்து ரிவ்யூ பண்ணிட்டேன் பட் இங்கேயும் அங்கேயும் நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கே வந்து பிகினர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பட் அங்கே வந்து பேசிக்கா தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால அந்த விஷயங்கள் வந்து நான் அதில் ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டு இருந்துச்சு அண்ட் மற்றபடி எந்த விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாம் டூ யூ நோ கான்செப்ட் ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ் ஆப்டிடியூட் இதெல்லாமே வந்து நான் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஸோ ஜஸ்ட் அ மினிட் ஓகே ஸோ கண்டினியூ பண்ணலாம் ஸோ டூ யூ நோ கான்செப்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு இனிஷியேட்டிவாக இருக்குது அதாவது எஸ்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் என்சிஆர்டி அஸ் வெல் அஸ் எஸ்சிஆர்டி ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து மேண்டேட்ரியாக எக்ஸாமினேஷனுக்கு தேவைப்படும் ஸோ அது வந்து இட்ஸ் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் தான் லைக் அஸ் ஐ டோல்டு அபவுட் லட்சுமிகாந்த் பாலிட்டி
அதுவும் வந்து கொஞ்சம் லென்த்தியா போகக்கூடியது. சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால நம்ம முன்னாடி வந்து இந்த டூ யூனோ கான்செப்ட் அப்படின்றது வந்து ஒரு சின்ன சின்ன பாக்ஸஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்தே மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வந்துடும். அது மட்டும் தனியா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம், பிகாஸ் அது வந்து சின்ன சின்ன டைம் தான், ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படின்னு தான் எடுத்துக்கும். ஸோ அதனால அது கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்றது. ஸோ 2011ல ஆரம்பிச்சு 21 வரைக்கும் ஒரு 10 வருடங்கள் குரூப் ஒன், குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாத்தையுமே அந்த பிளாட்ஃபார்ம்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ நம்மளோட சேனல்ல வந்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்ததா வந்து ஆப்டிடியூட். சின்ஸ் அது 25 மார்க் இருந்தாலுமே கூட நிறைய பேர் வந்து அதில் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப வேணாம், ஒரு மினிமம் ப்ரிப்பரேஷன்லயே நம்ம அந்த 25 கொஸ்டின்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ் வந்து ஷுவரா கரெக்டா கொடுத்துடலாம். பேலன்ஸ் 5 கொஸ்டின்ஸ்க்கு தான் நம்ம அடிஷனல் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இந்த விதமான கான்செப்ட் கிளாரிட்டி எல்லாத்தையுமே பண்ணலாம். அண்ட் இது வந்து ரிலேட்டட் டு சப்ஜெக்ட் தான், இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து மைண்ட்ல இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஸ்பெக்ட்ரம் உடைய டெக்ஸ்ட் புக் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ரிவ்யூ, அண்ட் என்விரான்மெண்ட் பை ரமேஷ் சிங் டெக்ஸ்ட் புக் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான டெக்ஸ்ட் புக் ஒன்றுமே மைண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ லைக் என்னன்னா, எனக்கு வந்து இந்த லட்சுமிகாந்த் பாலிட்டி வந்து நிறைய பேர் டிபெண்ட் பண்ணி இந்த நம்மளுடைய கிளாஸஸை டிபெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம டிலே பண்ண பண்ண அவங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸுமே டிலே ஆகும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட்டாக முடிக்கலாம், பிகாஸ் இது ஹியூஜ் டெக்ஸ்ட் புக் அது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சிட்டிசன்ஷிப் டாபிக்ல தான் இருக்கும், இதுக்கு அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம ஒரு 15-20 மினிட்ஸ் நம்ம வந்து அந்த டியூரேஷன்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் சில வீடியோஸ் வந்து 1 hour வரைக்குமே போயிருக்கு. நான் வந்து டைம் ஓரியன்டா எடுக்காம டாபிக் ஓரியன்டா எடுக்கிறேன். ஸோ லைக் அவங்க சப் டாபிக்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சப் டாபிக்ஸ் வைஸா நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 80 வீடியோஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வருது. 80 வீடியோ அதுல இருந்து மட்டுமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஒரு லென்த்தியான ஒரு கான்செப்டா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. பட் இது வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா பாலிட்டி இருந்தே தான் ஆகும். அப்போ எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் சரி, 20 வருஷத்துக்கு அப்புறமா கூட இதுக்கு வந்து லைஃப் இருக்கு. ஸோ அப்ப நம்ம இன்னைக்கு பண்ற இந்த முயற்சி வந்து எந்த விதமான தடைகள் இல்லாம கிளியரா வந்து கொடுக்கணும். இன்பிட்வீன் நம்ம எனக்கு வந்து சில டைம்ல வந்து கண்டினியூஸா கிளாஸஸ் எடுக்கிறதுனால ஸோ கொஞ்சம் சோர் த்ரோட் அந்த மாதிரிலாம் ஆகும். இப்போ என்னோட வாய்ஸ்லயே கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த ஸ்ட்ரகிளோடு கொடுத்தோம் அப்படின்னா பின்னாடி பார்க்கும்போது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது அது நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும், ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு பண்ணுறேன். அதனாலேயே சில நேரங்களில் டிலே வந்து ஏற்படுது. பட் ஸ்டில் நம்ம வந்து அது மேனேஜ் பண்ணிக்கலாம். எப்படியாவது நான் வந்து ஹெல்த் வைஸ் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னோட மைண்ட் இருக்கக்கூடிய ஐடியா. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட டைம் லைன் ஷெடியூல் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 5 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தது இல்லையா, கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் இருந்துச்சு. ஸோ அதில் இருந்தனால என்னால் ஒரு வீடியோ தான் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது. பட் அதில் கொஞ்சம் நமக்கு கமிட்மெண்ட் அதிகமாகும், என்னால் அந்த ஒரு வீடியோவும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து என்னால் கண்டிப்பாக ஒரு 5 வீடியோஸ் கொடுக்க முடியும். பட் இனிஷியலாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்ததுமே 5 வீடியோஸ் வந்து கொடுத்தோம்னா கன்சிஸ்டன்சி நம்மளால வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு 5 வீடியோ கொடுத்துட்டு நாளைக்கு கொடுக்கல அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால நான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். சைட் பை சைட் வந்து ஒரு 1 weekக்கான கண்டென்ட் நான் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து லைக் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும்போது நம்மளால பிரேக் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ அதனால ஒரு 1 week தேவையான ஒரு 15-20 வீடியோஸ் எப்போவுமே எங்கிட்ட ரெடியாக இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிட்டேன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது கூட என்னால் மேனேஜ் பண்ணி ஒரு 10 டேஸ்க்கு வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் மைண்டில் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஈவினிங் கூட நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் டாபிக்ல நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய டாபிக் இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி அதுல ஆரம்பிக்கணும். அந்த டாபிக் நான் ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அப்புறமா நாளைக்கு வந்து 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன் சிட்டிசன்ஷிப்ல. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த வீக் முடிகிற வரைக்கும் நம்ம 2-2 வீடியோஸா போகலாம். அதுக்கப்புறமா 2-ன்றது 3-ஆ மாத்தலாம், 3 அதுக்கப்புறம் 4-ஆ மாறட்டும், அதுக்கப்புறமா 5 வீடியோஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஸோ ஆக்சுவலாக என்னுடைய பிளான் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை முடிக்கணும் அப்படின்னு தான் என்னோட பிளானாக இருந்தது. பட் லைக் நம்ம கொண்டு போகிறத வச்சு பார்த்து நம்ம எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் வந்து லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் தான். செகண்ட் இனிஷியேட்டிவ் என்னன்னா ஒரு லைவ் கிளாஸ் வந்து டெய்லி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஸோ லைவ் கிளாஸ் இன் சென்ஸ் எப்படின்னா அது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம்,
இல்ல டுவினோ கான்செப்டா இருக்கலாம், லைக் ஏதாச்சும் ஒரு ஒரு டாப்பிக்கை வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes வந்து லைவ் செஷன் வந்து டெய்லி ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல இருக்கு. அண்ட் மூணாவது வந்து ப்ரீவியஸ் க்வெஸ்சன் டிஸ்கஷன் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ லைக் என்னன்னா இப்போ வந்து இந்த இந்த 5 topics-ஐ டிவைட் பண்ணி நம்ம வீடியோஸ் கொண்டு போகலாமா, இல்ல கம்ப்ளீட்டா லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த 3 months கொண்டு போகலாமான்றது மட்டும் தான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா வந்து மேக்சிமம் பை ஜான்வரி எண்டுக்குள்ளேயாவது கம்பல்சரி எனக்கு வந்து டெக்ஸ்ட் புக் கம்ப்ளீட் பண்ணி ஆகும். லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் ஃபார் டேம் ஷூர் நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ அதான் என்னோட மைண்ட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட். ஸோ அதுக்கு என்ன முயற்சிகள் வேணும்? ஸோ நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்ததுல ரஃப் ஃபிகரா எனக்கு வந்து 1200 வீடியோஸ் வரைக்கும் வருது நம்ம லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் மட்டுமே. பட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எவ்வளவு அப்லோட் பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு 100 வீடியோ கிட்ட நெருங்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து 9 times வந்து வீடியோஸ் போட வேண்டியதா இருக்கு. பட் நமக்கு ஒரு மாசத்துக்கு 300 அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு வந்து 10 வீடியோ நான் அப்லோட் பண்ணணும் ஸோ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்ல. ஸோ பார்க்கலாம், மேக்சிமம் வந்து நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி நான் கொண்டு போறேன். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி மல்டிபிள் தாட் இருந்தாலும் மோட்டிவேஷனல் தியரி, மோட்டிவேஷனல் தியரி அப்படின்னா வந்து லைக் நிறைய தியரிஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தவங்களும் வின் பண்ணவங்கலாம் வந்து நான் இந்த தியரி ஃபாலோ பண்ண அந்த தியரி ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவாங்க. நமக்கு எந்த தியரி சூட்டபிள் ஆகும்னு நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியணும் இல்லையா. ஸோ என்ன தியரிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால இத நமக்கு தேவையானது நம்மளால பண்ணக்கூடிய விஷயத்த நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்குண்டான ஒரு விஷயத்த ப்ரொவைட் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் இன்னொன்று வந்து லேர்னர்ஸ் டெஸ்டிமோனியல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ லைக் உங்ககிட்ட இருந்து நீங்க நம்ம சேனல் மூலியமா எவ்வளவு பெனிஃபிட் ஆனீங்க, அண்ட் நம்ம சேனல் கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு சின்ன டாக் ஓவர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ இது வந்து மற்ற ஆஸ்பிரன்ஸ் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும், லைக் என்ன இருக்கு எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் உங்ககிட்ட பேசின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ ஆக்சுவலா இவ்வளோ பிளான்ஸ் இருக்கு. ஆனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே விஷயத்த முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா மற்ற இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெய்லி ஒரு வீடியோ ப்ரொவைட் பண்ண நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும், ஒரு நாளைக்கு 5 லட்சுமிகாந்த் குவாலிட்டி வீடியோஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு ஒரு நமக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி வர வரைக்கும் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடணும். கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாலே நம்மளோட சிலபஸ்ல வந்து ஒரு 40% சிலபஸ் வந்து 30 to 40 percentage of syllabus வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதை நம்ம முதல்ல முடிச்சிடணும். அதுல இருந்து மட்டுமே தான் கேள்விகள் ஒரு 20 கேள்வி கேட்க போறாங்கன்னு வைங்களா, அதுல வந்து ஒரு 7 கேள்வியாவது நம்ம இந்த கான்ஸ்டன்ட் ஃப்ரேம் ஒர்க்ல இருந்தான் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம இனிஷியலா கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்ம இதுல இருக்க கூட ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ இனிஷியலா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது சாப்டர் 1ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பா வந்து எவ்ரி வீக் வந்து இந்த லேர்னர்ஸ் டெஸ்டிமோனியல் மட்டும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு 1 week முடிஞ்சதுக்கு அப்புறமா லைக் சாட்டர்டே ஆர் சண்டே அடுத்து வரக்கூடிய வாரத்துல நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். அண்ட் அது நம்ம முடிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்றத அடுத்த வாரம் முடியும் போது நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய பர்சன்டேஜ், நம்மளுடைய கமிட்மெண்ட் அண்ட் தென் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸோடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்மளே வந்து செல்ஃப் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னுடைய விஷயத்த நான் ப்ரொவைட் பண்ணி நான் என்னோட விஷயத்த ஜட்ஜ் பண்ணும்போது நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன், உங்களுடைய ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இதை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு ஸோ இப்போ நிறைய பிளான்ஸ் இருந்தாலும் இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கோட சாப்டர் 1-ஐ நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து ஃப்ரைடே எடுத்துக்கலாம், ஃப்ரைடே ஆர் தேர்ஸ்டே. ஸோ எனக்கு வந்து தேர்ஸ்டே ரொம்பவே பிடிச்ச நாள் அது. ஸோ அதனால நம்ம லேர்னர்ஸ் டெஸ்டிமோனியல் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் வி கேன் ஃபோக்கஸ் ஆன் தேர்ஸ்டே நைட் 8 o'clock அதை லைவ்ல வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ லைக் லைவ்ல போடுற முடிஞ்சா போடுவோம், அப்படி இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஸோ இந்த லேர்னர்ஸ் டெஸ்டிமோனியல்லாம் என்ன அப்படின்ட்டு தனியாக நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பிகாஸ் அது ரொம்ப லென்த்தி ஆயிரும் நம்ம வீடியோ இப்போ. ஸோ அதனால நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போவோம். ஸோ அடுத்தது வந்து சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. ஸோ இட்ஸ் நவு டைம் டு ஸ்டார்ட். ஸோ நம்ம எல்லாத்தையுமே ப்ராப்பராக பிளான் பண்ணி கொண்டு போகலாம். அஸ் ஐ டோல் யூ, நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ லட்சுமிகாந்த் அப்லோட் பண்ணுறேன். கன்சிஸ்டண்டாக படிங்க. அண்ட் நாளைக்கு 2 வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீக் முடிகிற வரைக்கும் நம்ம 2-2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே அப்படின்றதுனால ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே ஸோ 3 days 2-2 6 வீடியோஸ் வரும். மோஸ்ட் ப்ராபபிளி
சிட்டிசன்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மந்த் எண்டுக்குள்ள நம்ம எஃப்ஆர்ஐ முடிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய விஷயம் தான். ஸோ நம்மளால முடிக்க முடியுதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து லேகிங்ல தான் இருக்கோம். ஏன்னா அது சொன்ன இல்லையா, நான் 80 வீடியோஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 30 டேஸ் அப்படிங்க அப்டேட் பண்ணா கூட ஒரு நாளைக்கு 3 வீடியோ போட்டிருக்கணும். அப்படிதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸே நம்மளால முடிச்சிருக்க முடியும். பட் சிட்டிசன்ஷிப்பும் கூட இருக்கிறதுனால, இருக்கிற டேஸும் 20 டேஸ் அப்படின்றதுனால ட்ரை பண்ணலாம், எந்த அளவுக்கு முடிக்க முடியுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் எல்லாமே சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ ஃபார்ச்சுனேட் லேர்னிங் சேனல்ல நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து செயல்படுத்துறதுக்கு கண்டிப்பா நமக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து மோட்டிவேஷன் தான். ஸோ எல்லாம் பொதுவாகவே நான் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் மேலே நம்பிக்கை வச்சுப்பேன். நிறைய பேர் மோட்டிவேட் பண்றது நம்ம இன்புட் எடுத்துக்கலாம், ஆனா நம்ம எப்பவுமே வந்து ட்ரெயின் ஆகாம கரெக்டா போயிட்டு இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து செல்ஃப் டிஃபரெண்டா தான் இருக்கணும். ஸோ பட் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ண மட்டும்தான் இந்த சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து லைக் வேர்ச்சுவலான ஒரு மோட்டிவேஷன் தான் சொல்லணும். பிகாஸ் என்ன உங்களால பார்க்க முடியுது, பட் உங்க யாரையுமே என்னால பார்க்க முடியாது. உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலயமா மட்டும்தான் நமக்குள்ள வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து நிறைய கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் யாரெல்லாம் சேனல் பார்த்து கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு ஓரளவுக்கு ஒரு 10 to 20 members மைண்ட்ல ஞாபகம் இருக்கு. ஸோ எப்பெல்லாம் நான் டிலே பண்றேனோ எனக்கு மைண்ட்ல ஆகா இவர் வந்து படிச்சுட்டு இருக்காரு கேட்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தாட் வரும். ஸோ அந்த மாதிரி 20 learners என் மைண்ட்ல எப்பவுமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட நேம்ஸ் எல்லாமே எனக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம சேனல்ல நம்ம திங்க் பண்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ஸோ ஒரு நாள் நான் வந்து டிலே ஆனாலும் கேளுங்க, பிகாஸ் நீங்க கேட்க கேட்க நிறைய விஷயங்கள் நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ என்னால ஏதாச்சும் ஒரு காரணத்தினால கொடுக்க முடியாம போகும்போது எல்லாருக்குமே ஒரு ஓரளவுக்கு ஒரு மைண்ட் வரும் இல்லையா, லாகிங் மைண்ட் வரும். அப்போ கேட்கும் போது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு முன்னாடி வந்து இல்லை வி ஹாவ் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி கண்டிப்பா நீங்க மட்டும்தான் கொடுத்தாக முடியும். ஸோ அதை கொடுங்க, நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண மாதிரி இருக்காது. இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம அப்லோட்ஸ் அண்ட் கொஞ்சம் நியூ ஃபார்மேட்லாமே கொண்டு வரலாம். பிகாஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், இப்போ நமக்கு ஒரு 3 months பிரேக் கிடைச்சிருக்கு. இந்த 3 மாதங்கள் பிரேக்கை வந்து நான் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய பர்சனல் கமிட்மெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த என்னோட ப்ரிப்ரேஷனா இருக்கட்டும், அதோட சேர்ந்து நம்மளுடைய சேனலுக்கான ப்ராக்ரஸையும் நம்ம வந்து இதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் எல்லா விதமான இனிஷியேட்டிவ்ஸுமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரலாம். இப்போதைக்கு நம்மளுடைய ஒரே ஒரு டார்கெட், முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் மட்டும்தான். ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீடியோஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, இல்லை மேம் இந்த இந்த டாபிக் சம்மந்தமாகவும் ஏதாவது கொடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வேற எந்த விதமான ஒரு தேவைகள் இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் எல்லா விஷயங்களும் சேனல்ல வந்து எல்லா விஷயங்களும் பெரும்பாலும் வந்து லேர்னர்ஸோடைய தேவைகள், அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்த வீடியோஸ் தான். ஸோ அதனால உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்றது ஒரு ஆஸ்பிரண்டாகவும் சரி ஆஸ் அ எஜுகேட்டராகவும் சரி எனக்கு தெரியும். பட் அதையும் தாண்டி இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க, கண்டிப்பாக நான் அது ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் எல்லாருமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. பிகாஸ் நமக்கு சூழ்நிலைகள் எல்லாமே சரியா இருந்தா நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே ப்ராப்பரா கிடைக்கும். ஸோ எல்லா விஷயத்தையுமே எல்லார்கிட்டயும் நல்லா கத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் எனக்கு எனக்கு வந்து காட் வந்து ஒரு பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் நான் சொல்லி கொடுக்கறது பல பேருக்கு வந்து ஒரு விதமான புரிதலை ஏற்படுத்துது அப்படின்ற ரொம்பவே சந்தோஷம். ஸோ நான் நினைச்சு லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், யாரெல்லாம் வந்து இந்த டெக்ஸ்ட் புக் ரொம்ப கன்ஃபியூஸ்டா படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே நான் ட்ரீம் பண்ணியிருந்தேன். அதுக்காக நிறைய ஃபீல்ட் ஒர்க்கும் நான் பண்ணியிருக்கேன். யூஸ்வலா வந்து எனக்கு தமிழையும் நான் டீச் பண்ணியிருக்கேன் ஆஃப்லைன் கிளாஸஸ்ல, பட் எல்லா வார்த்தைக்கும் வந்து எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட்லாம் எனக்கு தெரியாது. பட் இப்போ வந்து லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் கையில எடுத்ததுக்கு அப்புறமா ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்குமே நான் வந்து தமிழ் மீனிங் எடுத்து சைமல்டேனியஸா ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம தமிழ ப்ரொவைட் பண்ணும்போது நிறைய பேருக்கு அந்த வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸோ என்னையே நிறைய விஷயத்துல நீங்க வந்து க்ரோத் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். அண்ட் இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு ஈவினிங் நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்கலாம். அண்ட் நம்மளுடைய அடுத்த கட்ட முயற்சிகள் வந்து வெற்றிகரமா அமைகிறதுக்கு கண்டிப்பா கடவுள் நம்மளுக்கு வந்து பிளெஸிங்ஸ் கொடுப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். நன்றிகள். அண்ட் வி கேன் மீட் சூன். தேங்க்யூ சோ மச்.